ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியோட இளம் பந்து வீச்சாளர் தான் சகால். இவங்க நம்ம இந்திய அணிக்காண்டி நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாண்டு நிறைய விக்கெட்களையும் வீழ்த்தியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தோனியை பற்றி அவங்களோட நிறைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி தான் வந்து எனக்கு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. 2016 ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியில் நான் முதன்முறையாக போட்டியில் களமிறங்கினேன். அப்போ தோனியை பார்க்கும்போதும் சரி, இல்லை தோனிக்கிட்ட எதனா கேட்கணும் அப்படின்னாலும் சரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்படி எதனா கேட்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும்போது நான் தோனியை தோனி சார் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி தான் அந்த தொடர் ஃபுல்லாகவுமே நான் கூப்பிட்டேன். அப்போ ஒரு நாள் தோனி என்கிட்ட வந்து, நீங்கள் வந்து என்னை மகின் கூப்பிடுங்க, இல்லை மகேந்திர சிங் தோனி பாய் இந்த மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனால் சார்னு மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு வந்து தோனி வந்து சொன்னாங்க. அப்பையிலேருந்து நான் தோனியை வந்து மகிபாய் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சகால் வந்து தோனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தோனி பார்த்தீங்கன்னா அணியில் வந்து எதனா ஒரு புதுமுக வீரர் வந்தாலும் சரி, இல்லை அணியில் ஏற்கனவே இருக்கிற வீரர்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈக்குவலாக பழகுவாங்க, எல்லாருக்கும் சக மரியாதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அணில எதனா ஒரு புது வீரர் ஜாயின் பண்ணாலும் அவங்கள போட்டியில் வந்து எப்படி விளையாடணும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சு அதை வந்து தோனி நல்லா டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இளம் வீரர்களையும் வந்து தோனி மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.